இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டேட்டாஸ் பார்க்க போகிறோம். அது யூனிட் 9ல் தமிழ்நாடு எக்கனாமி டீட்டெயில்ஸில் வரும். இந்த டேட்டாஸ் வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுது. எப்படி கேட்பாங்கன்னா கம்பேரிஷனில் கேட்பாங்க, இல்லைனா டேரெக்டாகவே வந்து கொஸ்டின்ஸில் வந்து கேட்பாங்க. அது நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐஎம்ஆர் பாருங்கள். ஐஎம்ஆர் தமிழ்நாடுடையும் இந்தியா கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஐஎம்ஆர் அப்படிங்கிறத குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்து ஒரு வயசுக்குள்ள இயற்கை காரணிகளால் இறக்கலாம். ஒரு ஃபிக்ஸு மேபி அந்த அதனுடைய ஏதாவது நேச்சுரலாகவே ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அது இறக்கும் இல்லையா, அதனுடைய கவுண்ட் வந்து ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த சென்செக்ஸ் படி பாருங்கள், தமிழ்நாடோடைய கவுண்ட் வந்து 17. 1000 குழந்தைகளுக்கு 17 குழந்தைகள் வந்து இறக்குறாங்க. இதே இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 34. நோட் பண்ணிங்களா, 34க்கு 17 வந்து சரி பாதி. 34லேருந்து டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 17 வரும். அப்போ இந்திய லெவலில் 34 பேர் வந்து குழந்தைகள் இறக்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் சரி பாதி அளவே வந்து இறப்பு விகிதம் சந்திக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஐஎம்ஆர். அடுத்து எம்எம்ஆர் அப்படிங்கிறது வந்து தாய், குழந்தையோட தாய் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இறப்பு விகிதத்தை வந்து எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய கவுண்ட் பாருங்க, 1,00,000 தாய்மார்களுக்கு 79 தாய்மார் வந்து தமிழ்நாட்டில் இறக்குறப்போ இந்திய லெவல்ல 159 தாய்மார்கள் வந்து இறக்குறாங்க. இதுவுமே பாருங்க 159க்கு சரி பாதி அளவு தான் தமிழ்நாட்டில் இறக்குறாங்க. மேபி இந்த ரெண்டையுமே இல்லை, இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய டபுள் தான் வந்து ஐஎம்ஆர் எம்எம்ஆர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம். ஓகேங்களா, ஆயுட்காலம் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 67.9 வயதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 68 வயசில் வந்து மக்களுடைய ஆயுட்காலம் முடியுது. இதே வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 70.6 71 வயசு வச்சுக்கலாம். அங்கே 68 வயசு, இங்கே 71 வயசு, ஒரு 3 வயசு வித்தியாசம் இருக்கா. நம்ம தமிழ்நாடுடைய பீப்புளுடைய ஆயுட்காலம் வந்து ஒரு 3 வயசு ஜாஸ்தி. ஓகேங்களா, இதே வந்து ஆண்கள் பெண்கள் பிரிச்சிருக்காங்க. ஆண்கள் பாருங்கள் இந்தியாவில் 66.4 வயசில் இறந்துடுறாங்க. பெண்கள் வந்து 69.6ல் வந்து இறந்துடுறாங்க. இதே தமிழ்நாட்டில் 68.6 வயசுலேயும் பெண்கள் வந்து 72.7 வயசுலேயும் இறக்குறாங்க. ஓகேங்களா, இந்த கவுண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கல்வி அறிவு வீதம் அப்படின்னா எஜுகேஷன், அதாவது லிட்ரஸி ரேட் வந்து நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணப்போ நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ பாருங்கள் இந்தியாவில் வந்து 74.04% இருக்கப்போ நம்ம தமிழ்நாடுடைய லிட்ரஸி ரேட் 80.33% வந்து இருக்குது. இதே வந்து ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சிருக்காங்க. ஆண்கள் இந்திய லெவலில் வந்து 82.14%, தமிழ்நாட்டில் 86.81% இருக்காங்க. பெண்கள் பாருங்கள் 65.46%, தமிழ்நாட்டு லெவல் பார்த்திங்கன்னா 73.86% வந்து லிட்ரஸி ரேட்டில் இருக்காங்க. ஓவரால் மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 74.80.33. ஓகேங்களா, இந்த கவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாலின விகிதம். இது வந்து நிறைய டைம் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி, அந்த டிஎன்பிசியில் நடக்கிற அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்பைன் இன்ஜினியரிங் அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ், பாலிடெக்னிக் கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வரும். பாருங்கள் இந்திய லெவலில் 940, அதாவது எப்படின்னா பாலின விகிதம் அப்படிங்கிறது 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது மேல் கவுண்ட் அப்படின்னா ஃபீமேல் கவுண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இந்த ரேஞ்ச். இப்போது தமிழ்நாடுடைய ரேஞ்ச் வந்து 995 இல்லையா, ஒரு 5 மெம்பர்ஸ் தான் வந்து கம்மியாக இருக்காங்க. இதே ஓவரால் இந்தியா பார்த்தீங்கன்னா 940. இது வந்து ரொம்ப பாலின விகிதம் குறைவு. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி வேணால் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு இவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும்.